வலியாம இருக்கிறதுக்கு ஆரவில இந்த இடத்துல பீஸா வந்து நிஜமா சொல்றேன் செம சூப்பரா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது அட்ரஸ் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெஜ் பீஸாவும் கிடைக்கும், அது மாதிரி பாத்தீங்கன்னா நான்வெஜ் பீஸாவும் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 இயர்ஸாக வந்து நாங்கள் வந்து பீஸா சாப்பிட்றோம் ரெகுலராக. அதனால தான் இந்த இடத்த உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது, இந்த லைன் உள்ளார போகிற மாதிரி இருக்க பாருங்க, ரைட் ஏரியா மாரி இந்த இடத்துல தான் இருக்குது. முன்னாடி கொஞ்சம் கார்டன்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் கூட இருக்குது. ஸோ இங்கே வந்து நாங்கள் உட்காந்தாச்சு வருஷன் உங்களுக்கு ஹாய் சொல்கிறாப்புல. முந்தி கொஞ்சம் ஹட்டு மாரி போட்டிருந்தாங்க, இப்போ கொஞ்சம் வந்து ஷீட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. இது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேச்சுரலாக கார்டன்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஹாட் பீஸா ஏரியாவில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படியே ஃபஸ்ட்டு வெஜிடேரியன் பார்த்துங்க. ஸ்மால் இருக்குது, மீடியம் இருக்குது, லார்ஜ் இருக்குது, அதுக்கு தகுந்த ப்ரைஸும் பக்கத்தில் இருக்குது. இந்த என்னென்ன டாப்பிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாரி எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸ்லாம் அது காஸ்ட் இருக்குது. அதுமாதிரி நான் வெஜிடேரியனும் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு அப்படி இருக்குது. அப்புறம் நாங்கள் லெமன் ஜூஸ் அதுமாரி ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தேவையான நான் வந்து இந்தியன் பீஸா ஒன்று ஆர்டர் பண்ணேன், அவங்க வந்து சிக்கன் பீஸா அது மாதிரி உள்ளதை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இங்கே லார்ஜ் பீஸாங்கிறது 16 இன்ச் உள்ளது, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெளியே போடுவாங்க
இப்ப நீங்க ஹோம் டெலிவரி எல்லாம் பண்றீங்க, பாண்டிச்சேரியில பண்றீங்களா? எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லணும் ஹோம் டெலிவரினா? நீங்க சொல்லி ஹாஃப் அன் அவர் வரும். ஹாஃப் அன் அவர்ல வரும். ஹாஃப் அன் அவர் ஒன் அவர். என்ன பண்ணி ஒரு சிக்கன் மீடியம் வந்து வெஜ்ஜி, இது வந்து சிக்கன். இல்ல இல்ல சின்ன சைஸ் தான் வெஜ் நான் தான் சின்னதா கேட்டேன், அவங்க ரெண்டு பேர் சிக்கன் கேட்டாங்க. டேய் வெஜ் அவங்க தான் சாமா எப்பவுமே சாப்பிடுவாங்க. இந்த கொரோனா பிள்ளை வந்து யாரும் வரல. நாங்க அத சொல்லிட்டு இருந்தோம். நாங்க ரொம்ப நாளா வந்து ஆரவில் போனா இங்க ஆரவில் போனா இங்க தான் சாப்பிடுவோம். நீங்க ரைட் சைடு சார் தான் நாபர் உங்க நாபர் இல்ல. நான் வெஜ்ல சாப்பிடுவேன். மாஸ்க் கரெக்டா போட்டா எனக்கே வந்து உன பாத்து மேல மாஸ்க் போட்டு தானே வரணும். அதான் நாங்க தான் போடணும். இப்பதான் ஒரு 2 வீக்ஸ் வந்து கொஞ்சம் அதாவது எங்க கஷ்டம் பரவாயில்ல. மரியாதை போடுதாவும். ஓ இதுல எல்லாம் என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கு? அது வந்து வெஜிடபிள்ஸ், கேப்சிகம். கேப்சிகம் ஓகே. இது கார்ன். கேப்சிகம் கார்ன்லாம் போறாங்க. நான் வந்து இந்தியன் ஸ்டைல் வாங்கி இருக்கேன். நான் வந்து வெஜ் பீசா வாங்கி இருக்கேன் பா. எங்க வீட்லயும் வர்ஷனுக்கு பார்த்தா சிக்கன் காம்பினேஷன் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா கார்ன்ல போட்டுருக்காங்க. அப்புறம் இது என்ன? பன்னீர். பன்னீர் இது சீஸ். சீஸ் துருவி போட்டுருக்காங்க. பன்னீர். பன்னீர் எப்படா போதும் போதும். ஸ்பைசி ரெட் சில்லி. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். அப்புறம் இன்னொரு ஹெர்ப்ஸ் ஒன்னு போட்டிங்கல்ல, அது வந்து கார்லிக் சாஸ். ஓ பாத்தீங்கன்னா ஃபயர் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள தான் வைக்க போறாங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கறாங்க. மாஸ்டர் தான் வச்சு போட்டு. அந்த மாஸ்டர் வந்து ஒரு நாள் ஒருவர் ஒரு நாள் வர மாட்டாரு. இருக்கும்ல பிரிக் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சூடா இருக்கும். அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது அது ஹீட் ஆயிடும். அப்படின்னு ஏ பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்குல்ல. அந்த ஓரம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. 4:30ல இருந்து இது 4:30ல இருந்து நீங்க ஆன் பண்ணிடுவீங்க. வந்துட்டோம் 4:30ல இருந்து இது எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே அப்படியே சுவிச் தீ விடணும். அதான் பீசா ஷாப் வந்து பாத்தீங்கன்னா 98ல இருந்து இருக்கு. 2008ல இருந்து இருக்கா? 2008ல இருந்து இருக்கு. இப்ப இன்னொரு பக்கம் அவங்க அப்படியே ரொட்டேட் பண்ணி விடுறாங்க. ஓ ஒரு பீஸா வந்து 7 to 10 minutes ஆகும். அந்த ஹீட்டை பொறுத்து தான் அது வந்து சீக்கிரம் அது ரெடி ஆகும்ல. நாட்டு தேக்காது. ஆரவில இந்த பேர் மரம்தான் இருக்கு. இந்த மரமேவா? இந்த மரம் தான் அங்க வெந்துட்டு இருக்குது. அழுத்தி கட் பண்ணணும் அது. பிளேட்டு சொன்னாங்க இதுதான் லார்ஜ் அப்படின்னு. ஓ இந்த சைஸ் வந்து இவங்கள்ட்ட மட்டும் தான் இருக்கும். வெளியெல்லாம் இதுதான் லார்ஜ் போடுது. இவங்கள்ட்ட தான் பெருசா இருக்கும். பாண்டிச்சேரியில ஓ இது என்ன சைஸா இருக்கும் அப்படி லார்ஜ்னா? இது வந்து 16 இன்ச் இருக்கறதுலயே பிக்கஸ்ட் சைஸ் தான். லார்ஜ்
நீங்க வந்து பீசா ஹட் டாமினோஸ்ல சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா இதான் லார்ஜ் சொல்லுவாங்க, ஆனா இங்க இது வந்து மீடியம் சைஸ். இது வந்து இங்க மீடியம் சைஸ், இதுதான் லார்ஜ் சைஸ். இது வந்து 16 இன்ச் வருது. 16 இன்ச் வருது. சென்னையில கூட கிடையாது, இவங்கள்ட்ட தான் இருக்கு. அதுல கேட்டேன் பெங்களூர்ல இல்லையா பாத்துக்குங்க, பெங்களூர்ல கிடையாது, சென்னையில கிடையாது, எங்க கிடையாது, இவங்கள்ட்ட தான் இந்த சைஸுக்கு. இதான் பெரிய சைஸா. அதையும் போனது பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஆனா நாங்க போறது கிடையாது. என்னோடது இது இருக்குது, சூப்பரா இருக்கு. என்னோடது கேப்சிகம் போட்டிருந்தாங்க, கார்ன்லாம் போட்டு பேக்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கு. ஸோ நிறைய டாப்பிங் போடுவாத நீனு சாப்பிட்டு காட்டு எப்படி இருக்குன்னு. ஏ ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படி, ரொம்ப ரசிச்சு சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்கா, எப்படி இருக்குன்னு வாய் திறந்து சொல்லுங்க. எப்படிங்க இருக்கு, சூப்பராக இருக்கா, வாய் திறந்து சொல்லுங்க. சரி, அவங்க என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் என்னோடது என்ஜாய் பண்ணுறேன். நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 இயர்ஸாக வந்து இங்கே சாப்பிட்றோம். எப்படி விறகடுப்பெல்லாம் சமைச்சா ஒரு டேஸ்ட் இருக்கும் சமையல், அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபயர்வுட்டில் சமைக்கும் போது பீஸா நிஜமாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது, ஒரு நல்ல இடத்துல பீஸா சாப்பிடணும் ஆசைப்படுறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சதுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம். தமிழ் ட்ராவல் பிரியரமிஸ் சேனலில் என்னென்ன கண்டென்ட் மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பற்றி வரும், ஷாப்பிங் பற்றி வரும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ இந்த மாதிரி வருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.